ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி சொகுசு பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 39 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வருவதை தடுக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த பேருந்தை சோதனை செய்தபோது அட்டைப்பட்டியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது. விக்ரம் சிங் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 39,50,000 ரூபாயை எடுத்து வந்துள்ளார். இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே ஆந்திராவிலிருந்து வந்த அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனா்.